ரொம்ப கலையா லட்சணமா இருக்கு. கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணமா, அப்புறம் அப்படிதானே இருக்கும். பாத்து பாத்து கட்டி இருக்க போல இருக்கு. இப்படியாப்பட்ட வீட விக்கிறதுக்கு உனக்கு மனசே இருக்காது. ஆமாமா, வீட விக்கணும்ன்ற எண்ணம் இல்ல. ஆனா என்ன பண்றது, ஒரு சில பிரச்சனைங்க, அதனாலதான் சரி விக்க வேண்டியதா போச்சு. பிரச்சனையா? என்ன பிரச்சனை? நீங்க நினைக்கிற மாதிரி வீட்டு மேல பிரச்சனை அப்படியெல்லாம் நினைச்சிடாதீங்க. குடும்பத்துல பிரச்சனை அதான். என்னதான் இருந்தாலும் இவ்வளவு கஷ்டப்பட்டு கட்டின வீட்டுல வாழ்றதுக்கு உனக்கு கொடுப்பனே இல்ல பாத்துக்க. ஆமாமா, என்ன பண்றது, அப்படி எப்படி பாத்து பாத்து கட்டின வீடு. ஆனா இப்படி போகணும்னு நாங்க என்ன கனவா கண்டோம்? இந்த வீடு எங்களுக்கு தானே எழுதி இருக்கோ என்னமோ. அப்படியே கூட இருக்கலாம் தங்கச்சி. ஆமாமா, இந்த வீட்டை நீங்க எங்க கிட்ட இருந்து வாங்குற நேரம் நீங்களும் அமோகமா இருக்க போறீங்க பாருங்க. ஆமாயா, அப்படிதான் என் பிள்ளையும் மாப்பிள்ளையும் இருக்கணும், அத பாக்கணும். கைராசியில நான் குடுக்கற வீடு, நீங்க அமோகமா வர போறீங்க. உங்களை ஏளனமா நினைச்சவங்க முன்னாடி நீங்க வாழ்ந்து காட்ட போறீங்க.